நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2022 ட்ரீம் டீம் ப்ரீ அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நம்பர் 34 ஆர்ஆர் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டீம்ஸுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து எந்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி பேட்ஸ்மேன் சூப்பராக நல்லா ஹை ஸ்கோரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அண்ட் விசி ரிஸ்கி எப்படி ட்ரை பண்ணலாம், பெஸ்ட் சாய்ஸ்லாம் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நீங்கள் வந்து ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நம்ம டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 or 20 ஜிஎல் டீம்ஸ் வர நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க, நிலா ஃப்ரீ ப்ரைம் இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அல்லது வந்து லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக கேப்டன் அண்ட் விசி எல்லாமே போயிட்டே இருக்குது. ஸோ ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒன் ஆர் டூ பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா நீங்கள் வின்னர் ஆகிடுக்கலாம், வின்னராக இருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களை, இப்போ டீம் லெவன் ப்ரெடிக்ஷனில் நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 22/4/2022, அதாவது 22/4/2022 இந்த மேட்ச் 7:30 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பை. ஸோ வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்தளவில் நல்ல ஒரு பேட்டிங், அதாவது நல்ல ஈஸியாக பேட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தான். பட் ஆனால் இப்போ நடந்த இந்த ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் போயிட்டே இருக்குது, ஒரு 160-170 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வான்கடே ஸ்டேடியத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ 235லாம் அடிச்சிருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர்லாம் அடிச்சிருக்காங்க. அது மாதிரி 217 நினைக்கிறேன், 217 அடித்த ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா சாரி 223-21 அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து 217 வரை ரீச் பண்ணியிருந்தாங்க, ஆஃப் அன் டீம் வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் ஐபிஎல் மேட்சஸ் பொறுத்தளவில் இந்த 2022 பொறுத்தளவில் கொஞ்சம், ஸோ வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாலோவர்ஸ்லாம் விக்கெட் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஸ்கோர்லேயே ஒரு 160-170 போயிட்டுருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட்டை நம்ம நியூட்ரலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் வந்து நல்ல இந்த பிச்சை பொறுத்தளவில் ஃபாஸ்ட் ஃபாலோவர்ஸ்க்கு ஃபேவராக இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் நல்ல எபிலிட்டி உள்ள ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்றவாறு நம்ம டீமை பிக் பண்ணுறோம். சம்டைம் நீங்கள் வந்து பவுலர்ஸில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிஸ்கே ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்தவரை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க, அந்த அடிப்படையில் நம்ம ஸ்பின்னர்ஸை விட வான்கடே ஸ்டேடியத்தில் ஃபாஸ்ட் ஃபாலோவர்ஸ் தான் அதிகமான விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்றாலும் நம்ம டீம் செட் பண்ணோம். ஸோ ஓகே நண்பர்களை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசி, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்டைய பிளேயிங் லெவன் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் லெவனை பொறுத்தவரை பெரிய சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறது பிரித்தி ஷா அண்டு டேவிட் வார்னர், ரிஷப் பண்ண ஒன்று வருவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்திருந்தார், ஸோ ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்ததுனால அந்த மாதிரி வந்தாங்க. சப்போஸ் நம்ம ரிசர்வ் பண்ண வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோமன் பவல் கூட சம்டைம்ஸ் வந்துடுவார், ஏன்னா அவங்க வந்து டாப் ஆர்டர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ அடுத்து சர்ஃப்ராஸ் கான் வராமல் ரோமன் பவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பிளேயிங்கில் வந்துருக்கும். ஸோ சிக்ஸ்த்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அடுத்து லலித் யாதவ், அடுத்து அக்ஷர் பட்டேல், சர்துல் தாகூர், குல்தீப் யாதவ், ஸோ முஜிபுர் ரஹ்மான், ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது. ஸோ இதான் டெல்லி கேபிட்டல்ஸுடைய பிளேயிங் லெவனாக இருக்கும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர் டீம்ஸுடைய பிளேயிங் லெவனையும் பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தளவில் ஜோஸ் பட்லர், படிக்கல், சஞ்சு சாம்சன், கருண் வாயர், ஹெட்மேயர், ரியான் பரக், அஸ்வின், ஓடியம் அம்ம, ஒபின் மேக்காய். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா, ட்ரென் போல்ட்டு, யஸ்வேந்திர சகல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய பிளேயிங் லெவன், ஆர்ஆர் டீம்ஸுடைய பிளேயிங் லெவன். இந்த பிளேயிங் லெவனில் பெரிய சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஓகே இப்போ பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு சின்ன விஷயம் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தளவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி
ஒரு டீமுக்கு எதிராக இன்னொரு டீம் வந்து எப்படி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, விக்கெட் யார் எடுப்பாங்க, பேட்டிங் யார் சூப்பராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஸ்கிப்பெல்லாம் பார்த்துங்க, நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் எடுப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தி ஷா அண்டு டேவிட் வார்னர். இப்போ பிரித்தி ஷா வந்து இன்சியலாக அவுட் ஆவதற்கான சற்று வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர் டீம்ஸில் ஓப்பனில் பவுலிங் பண்ணக்கூடிய ட்ரென்ட் போல்ட் இருக்காரு. ஸோ அவருடைய விக்கெட் எல்லாம் நிறைய டைம்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசனில் அவ்வளோ எடுத்ததில்ல. ஸோ அதுக்கு முந்தின சீசன் ரெண்டு சீசன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன் ஆர் டூ ரன்ஸ்லேயே அவுட் பண்ணியிருக்காரு ட்ரென்ட் போல்ட். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிரித்தி ஷா ட்ரென்ட் போல்ட்டை அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம் ஹால் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸும் கூட இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரன்னோடு அடிச்சிடலாம். அந்த அடிப்படையிலே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அவருக்கு ட்ரென்ட் போல்ட்டுக்கு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரென்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் ஈஸியாக எல்பி டபிள்யூ அவ்வளோ கேச்சோ அந்த அடிப்படையில் ஈஸியாக விக்கெட் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ட்ரென்ட் போல்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போயிருந்தார். ஸோ இந்த மேட்ச் ஒரு கம்பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ டேவிட் வார்னரை பொறுத்தளவில், ஸோ அதாவது ஆர்ஆர் டீம்ஸ்க்கு எதிராக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசனை விட லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2020, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 85 அடிச்சிருக்காரு, 85 ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, ஸோ 85 அடிக்கும்போது அந்த மேட்ச் அவங்க லூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 85 ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. இப்போ 65 அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் டேவிட் வார்னர் பொறுத்தவரை நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸ் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுமாதிரி ரிசர்வ் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்க்கு எதிராக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு 65-75 அந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருப்பார். ஸோ அதுக்கடுத்து சர்ப்ராஸ் கான். ஸோ அவர் ஏன்னா சம்டைம் அவர் லோயராக பேட்டிங் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரோமன் பவுலை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு ஹால் ஹிட்டர். ஸோ எப்போ வேணாலும் சிவம் துபை அடித்தார் இல்லையா, ஸோ அது மாதிரி ஆடக்கூடிய நல்ல ஒரு ஹால் ஹிட்டர். 6-4 பவுண்ட்ரி அந்த மாதிரி விளாசக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன். சப்போஸ் நம்ம அவரை நம்ம டீமில் பிக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டேவிட் வார்னருக்கு சப்போஸ் நீங்கள் கேப்டன் கொடுக்கல அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டுக்கோ அல்லது வந்து ரோமன் பவுலுக்கோ கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருக்கும். ஸோ லலித் யாதவ் பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஏன்னா 2 இருந்தார். ஸோ அதாவது லலித் யாதவ் பொறுத்தளவில் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனை ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது ஆர்ஆர் டீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டட் படிக்கல் இருக்காரு. ஸோ அவருடைய விக்கெட்டை சம்டைம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட்மேயர் இருக்கார். ஸோ அதனால் லலித் யாதவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1-2 எடுத்து ஒரு 20+ ரன் ஒரு 30+ ரன் அடிச்சு நல்ல ஒரு ஜாய்ஸ் ஆகிருப்பார். ஸோ அக்ஷர் பட்டேலை பொறுத்தளவில், ஸோ அக்ஷர் பட்டேல் சூப்பராக நல்லா ஒரு சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ பட்லருடைய விக்கெட்டை எடுப்பதற்கு ஃபஸ்ட்டு அவங்களுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்னுடைய பிளானிங் ஃபஸ்ட்டு யாரை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலை வச்சு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளானிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு கலீல் அகமது. ஸோ கலீல் அகமதை வச்சு தான் ஸோ கண்டிப்பாக வந்து பட்லோருடைய விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ரெண்டு பிளானிங் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அடுத்து சர்துல் தாகூர், குல்தீப் யாதவ், முஜிப் ரஹ்மான் இந்த மாதிரி இவங்களை வச்சு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது இவங்க மூணு பேரை வச்சு கண்டிப்பாக இன்சியலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்லோருடைய விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூரை பொறுத்தவரை சப்போஸ் இவங்க டாப் ஆர்டர் விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். ஸோ இந்த மேட்ச் ஒரு 1-2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ் பொறுத்தவரை சொல்லவே தேவையில்லை. சூப்பர்பான குல்தீப் யாதவும் சரி, அது மாதிரி சகலும் சரி, ராகுல் சேகர்ஸ் மூணு பேருமே பக்காவான பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ குல்தீப் யாதவ் மினிமம் 1 எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டு ஒரு 3-4 அகைன் எடுத்துடலாம். ஸோ முஜிப் ரஹ்மானை பொறுத்தளவில் சூப்பர் பட் லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர் வீசினார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். 1-2 எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டெத் ஓவர் வீசினா கண்டிப்பாக ஒரு 3-4 விக்கெட்ஸோட சம்டைம் எடுப்பார் நல்ல ஒரு பவுலிங் எல்லாம். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார் ஃபஸ்ட்டு லாஸ்ட் மேட்ச் இருக்குது முந்தின மேட்ச். பட் இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தார், நல்ல எக்கனாமிக்கலாக பவுலிங் பண்ணியிருந்தார். அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ கலீல் அகமதை பொறுத்தளவில் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு எப்போவுமே ஒரு விக்கெட் டேக்கராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சப்போஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரிஸ்கியாக கேப்டன் வீசி கலீல் அகமதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதே சமயத்தில் ரோமன் பவுலுடைய பேட்டிங் வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ்
அதாவது ரிஷப் பண்டு சப்போஸ் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ரோமன் பவுலருடைய பேட்டிங் சூப்பராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரிஷப் பண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 or 30+ ரன் அடித்து அவுட் ஆகிட்டார் அப்படின்னா, ஸோ ஒரு 5 ஓவருக்கு அடித்தாலுமே அதிலேயே 50 அடிக்கூடிய நல்ல எபிலிட்டி உள்ள பிளேயர் ரோமன் பவல். ஸோ அதனால் நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருப்பார். நீங்கள் வந்து டீம்ஸில் பிக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பெட்டர் சாய்ஸு. ஸோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்சியலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிதிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரோமன் பவுலை நீங்கள் டீமில் ஆட் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் டீம்ஸுடைய பிளேயிங் 11 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவில் ஸோ ஓகே பட்லரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51% கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவரை நம்மளுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு 51%க்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் கேப்டனாக சூஸ் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆன சரித்திரமே ரொம்ப ரொம்ப குறையும். ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% 1% தான் அந்த ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் பட்லர் இன்சியலாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ டீம் லெவன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்டனும் விசியை ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. சம்டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா விசியை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் இப்போ எப்பவுமே அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கல். ஸோ படிக்கல் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சப்போஸ் பட்லர் அவுட் ஆகிட்டாங்கன்னா படிக்கலுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு ஒரு ரீசெண்டாக ஒரு 50+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். படிக்கலை பொறுத்தளவில் இன்சியல் ஓப்பன் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டானா படிக்கலை சேர்ந்து அவுட் ஆகிடுவார், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்துங்க. ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்தளவு கொஞ்சம் டீசெண்ட் ஆடுறாரு. சப்போஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்ட் ஆடி ஒரு 30+ or 50+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கருணாயரை பொறுத்தளவில் இப்போ ஓரளவு ஃபார்மில் தான் இருக்கார். சூப்பராக ஒரு சில மேட்ச்சு சூப்பராக ஒரு 50+ 30+ அந்த மாதிரி ஈஸியாக ரன் அடிக்கூடிய நல்ல எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பிக்காக இருக்கலாம். ஹெட்மேயரை பொறுத்தளவில் தொடர்ந்து எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாங்கில் கேச்சிங் பொசிஷனில் தான் அவருடைய பில்டிங்கே இருக்குது. ஸோ அதனால் ஹெட்மேயரை கம்பல்சரி பிக்காக நம்ம வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, கம்பல்சரி பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ ரியான் பெரக்கை பொறுத்தளவில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் ரியான் பெரக்கனுடைய பேட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் குரூஷியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ படிக்கல் பட்லர் அவுட் ஆகிறாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டீமில் கண்டிப்பாக நீங்கள் ரியான் பெரக்கை பிக் பண்ணிங்க, ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ரவி அஸ்வினை பொறுத்தளவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசனில் ஒரே ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ்லாம் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேகலை ட்ரை பண்ணாமல் நீங்கள் அஸ்வினை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் வேகாயை பொறுத்தளவில் சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர், சம்டைம் டெத் ஓவர் வீசுறாரு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 2 விக்கெட் சம்டைம் 3 விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா பொறுத்தளவில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட்லாம் எடுக்கக்கூடிய நல்ல எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ரொம்ப மோசமாக பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ விக்கெட் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் சப்போஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்தளவில் டெஃபினட்டாக ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யஸ்வந்தர் சகலை பொறுத்தளவில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பினால் யஸ்வந்தர் சகலை வந்து அதிகமாக வீசியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனை யார் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க, பட்லர் சூஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வார்னரை சூஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யஸ்வந்தர் சகலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விசியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பினா சகல் அண்டு பட்லரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு டீம் போட்டு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லீக் டீமாக இருப்பதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ ட்ரெண்ட் போல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து பிரிதிஷா விக்கெட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்னரோட விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் போல்ட் கம்பல்சரி பிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதாவது ட்ரெண்ட் போல்ட் வந்து அக்ஷர் பட்டேலையும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. சப்போஸ் அக்ஷர் பட்டேல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லலித் யாதவை பிக் பண்ணிக்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஆனால் வந்து இன்சியலாக சம்டைம் விக்கெட் எடுத்துரு அக்ஷர் பட்டேல், அந்த விஷயத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் கேப்டன் அண்ட் விசி சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கு. பட்லர் 51% சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டேவிட் வார்னர் ஒரு 14% சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரித்திஷா ஒரு 10% வரை சூஸ் பண்ணியிருக்காங்க. சகலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 or 8% வரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதான் வந்து ஹை லெவல் பிக்கில் உங்களெல்லாம் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டேவிட் வார்னரை அகைன் நான் திரும்பவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் டேவிட் வார்னர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெஸ்கி சாய்ஸை பொறுத்தவரை எப்படிலாம் நீங்கள் கேப்டனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரிஷப் பண்டு படிக்கிற ரிஷப் பண்டுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ஆர் கேரா சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டு கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல்
ஏதாவது மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஐபிஎல் அது மாதிரி இந்த எந்த மேட்ச்சுமே பெர்ஃபார்ம் பண்ணல, அது இந்த மேட்சாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கலை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பட்லரையும் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க, படிக்கலை நீங்கள் கேப்டனாக கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் பவல், ஸோ அதுக்கடுத்து ஹெட்மேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரோமன் பவலை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணலாம், டென் போல்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்களாம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்து சப்போஸ் டாப் ஆர்டரில் விக்கெட்ஸ் விழுகுது அப்படின்னா ஒரு 20+ 30+ ரன் அடித்தாலும் பயங்கரமான கிராண்ட் லீக் ஒரு டீமாக கேப்டன் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ 10 போர்ட் அவ்வளோதான், 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சப்போஸ் நீங்கள் விசிஐ ட்ரை பண்ணுவாங்க ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பிரசித் கிருஷ்ணாவே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலீல் அகமதை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் போர்டிங் இருந்தாங்கன்னா டெஃபினேட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருப்பார். ஸோ அதுக்கடுத்து குல்தீப் யாதவ் பொறுத்தவரை நல்லா அவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு, அந்த அடிப்படையில் நம்ம ரெஸ்கி சாய்ஸில் கேப்டன் விசிஐ ட்ரை பண்ணலாம் சொல்லியிருக்கோம். சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு 50+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த அடிப்படையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்கி சாய்ஸில் வேணால் இவங்களும் கேப்டன் விசிஐ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் சாய்ஸில் கேப்டன் எடுத்துகிட்டு விசி வேணால் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், விசி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே கேப்டன் போட்டு பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம மை ரெக்கமெண்டட் கேப்டன் அண்ட் விசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ரெண்டு படிக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்லது டேவிட் வார்னர் ரெண்டு நீங்கள் வந்து கலீல் அகமதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடிய கேப்டன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் லெவலில் ஒரே ஒரு டீம் நான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டீமை பொறுத்தவரை நான் டேவிட் வார்னர் கேப்டன் கலீல் அகமதை விசியை கொடுத்துக்கி நீங்கள் படிக்கல் கூட விசியை ட்ரை பண்ணலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படிலாம் எப்படி ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நிறைய நண்பர்களுக்கு தெரியுதுல்ல, ஸோ அதை அவங்களை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. ஸோ இந்த இடத்துல சஞ்சு சாம்சனை ரிமூவ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் கலீல் அகமதுக்கு விசி ட்ரை பண்ணுறதுனால இந்த இடத்துல ஒரு சஞ்சு சாம்சனை ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனோ அல்லது ஆல்ரவுண்டரோ கொண்டு வந்து பாருங்கள். ஒரு பேட்ஸ் சப்போஸ் வந்து அது நீங்கள் வந்து டெலிகேப்டர்ஸுக்கு ஃபேவராக கூட இங்கே ஒரு பவுலர்ஸை கொண்டு வரலாம், இங்கே எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இங்கே டெலிகேப்டர்ஸுக்கு ஃபேவராக ஒரு பவுலர் முஜிபுர் ரஹ்மான் இருக்கார், ஸோ அது மாதிரி சர்துல் தாதர் இருக்கார், ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு வரலாம், அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல ரியான் பரக் பதிலாக ட்ரா பண்ணிவிட்டு இங்கே அஸ்வின் ரஜிந்திர அஸ்வினை கொண்டு வந்து பாருங்கள். சப்போஸ் இங்கே மேகாய் கூட நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கிருஷித் கிருஷ்ணா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு டீமில். ஸோ இங்கே லலித் யாதவ் அல்லது அக்ஷர் பட்டேல் ஒருத்தரை ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டீமில், இந்த டீம் அப்படியே எடுத்துங்க, அடுத்த டீம் அடிஷ்னலாக டீம் போடும்போது கீழே குல்தீப் யாதவ் கொண்டு வாங்க, ஒருத்தர் ட்ரை மாற்றிட்டு கீழே குல்தீப் யாதவ் கொண்டு வந்து பாருங்கள். ஸோ அதே சேர்த்து இங்கே கருண் ஐயரை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல திருப்திஷா கூட எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு ஒன் ஆர் டூ டீம்ஸில் நீங்கள் வந்து பட்லரை நம்ம இதில் எடுக்காமல் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல நீங்கள் பட்லரோட பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பட்லரை ட்ராப் பண்ணி கிராண்டிக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிராண்டிக் டீமாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளேயர்ஸை வந்து மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி, இப்போ அது மாதிரி பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபாலோஸ் இருக்காங்க, அவங்களாம் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவைலபிளான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்துல் தாகர் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது, சர்துல் தாகூர், ஜிபர் ரஹ்மான், ஸோ அதுக்கடுத்து பிரசித் கிருஷ்ணா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் போல்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் போல்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபாலோஸ் ஒபிட் மேக்காய், ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபாலோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, இவங்களெல்லாம் ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு கிராண்டிக் டீமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரொட்டேஷன் பண்ணி தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கிராண்டிக் டீம் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு டுமாரோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 GL டீம்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.